வெல்கம் டு சுந்தரா சமையல். சுந்தரா சமையல் இன்னைக்கு நம்ம சோலை மசாலா அல்லது சன்னா மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பாத்திரத்துல எண்ணெய் விட்டு காய வச்சு வச்சிருக்கேன். அதுல வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு ஆனியனை வந்து நல்லா அரைச்சு விழுத வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்து நல்லா பச்சை ரசம் போடுற வரையும் வதக்கிக்குவோம். ஆனியனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப ரெண்டு பெரிய தக்காளிய அரைச்சு அதையும் விழுதா எடுத்துப்போம். அதை இப்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போடுறேன். தக்காளியில வந்து அதோட விதையும் அந்த தோல் வந்து அப்படியே திப்பி திப்பியா தெரியும். அதுக்காக கொஞ்சம் வடிகட்டி அதை போட்டிங்கன்னா ஸ்மூத் பேஸ்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இதையும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா வேக விடணும். பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வருது. இந்த அளவுக்கு நீங்க நல்லா வதக்கணும். அதை இப்ப மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து அதையும் 1 நிமிஷம் நல்லா இந்த பேஸ்ட்ல வதக்கிக்குவோம். இப்ப வந்து 1.5 கப் சன்னாவை வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அது கூட சீரகம், 1 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 2-3 கிராம்பு, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இப்போ இந்த மசாலாவோட சேர்த்துருவோம். எல்லாத்தையும் இப்போ நான் சேர்க்கப்படுதில்லை. 3 கரண்டிக்கிட்ட மீதை வச்சுட்டு அதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டை அரைச்சி இதில் சேர்க்க போகிறேன். அதுதான் உங்களுக்கு வந்து இந்த கிரேவியோட திக்னஸ். சன்னா வேக வைக்கும் போதும் நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். அதனால சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கிரேவியில் செய்ய ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி வந்து ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் கூட்டு மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ நான் ஆம்ச்சூர் பவுடரும் கஸ்தூரி மேத்தியும் சேர்க்குறேன். ஆம்ச்சூர் பவுடருங்கிறது ட்ரை மேங்கோ பவுடர், கஸ்தூரி மேத்திங்கிறது வந்து உலர்ந்த வெந்தயக்கீரை. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சுவையான சன்னா மசாலா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.